நேர்கள் அனைவரையும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய விவாதக்கலம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் நாம் விரிவாக பேசப் போகின்றோம். குறிப்பாக தமிழ்நாட்டில் தற்போது நடந்திருக்கக்கூடிய அரசியலில் இனி ஒரு மிகப்பெரிய சூடுகாலம் அது. ஏனென்றால் 2024 நம்ம எதிர்நோக்கி இருக்கின்றது. இன்னும் 7-8 மாதம் தான் இருக்கிறது. மத்திய அரசை ஆளுகிற முதன்மை அமைச்சர் யார் என்ற கேள்வியோடு தமிழ்நாட்டில் திராவிடமும் தமிழ் தேசியமும் மோதிக்கொண்டே இருக்கிறது. இந்த நிகழ்வுகளை எல்லாம் நாங்கள் ஒருமைப்படுத்தி பேச வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். ஒட்டுமொத்த தமிழினத்திற்கான விடுதலை வழியாக ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் குரலாக சமூக நீதியின் அந்தஸ்தாக பெரியாரிய வழியாக பார்க்கிற திராவிடம் மற்றொரு பக்கம் இருந்த போதிலும் இனக்குழுக்களுக்கான ஆதரவாக தமிழினத்தை பிரகடனப்படுத்திய நாம் தமிழர் கட்சியை அவர்கள் சிறுமைப்படுத்த நினைக்கின்றார்களோ என்ற மற்றொரு கேள்வியும் எழுகின்றது. ஆனாலும் நாம் தமிழர் தமிழ் மக்களை தாண்டி ஒட்டுமொத்த மனித சமூகத்தினுடைய விழுமியங்கள், எண்ண ஓட்டங்கள், அவர்களை இறையாண்மை மட்டுமல்லாமல் இறை அன்பு, மனிதர்கள் அன்னை இணைக்கின்ற மாண்புகள் என்ற கருத்தையும் அவர்கள் முன்னோக்கியிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் சிறுபான்மையினருடைய பாதுகாப்பு நிலை குறித்து தொடர்ந்து பேசும் நாம் தமிழருடைய சீமான் சில உணர்ச்சிகளின் மூலமாக சாத்தானின் பிள்ளைகள் என்று சொன்னாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுகின்றது. உண்மையில் என்ன நடந்தது? சீமான் எதற்காக பேசினார்? ஏன் பேசினார்? எப்படி பேசினார்? திராவிடம் என்றால் என்ன? பல கேள்விகள் நம் தொங்கித்தான் இருக்கிறது. இன்றைய அமர்வில் நம்மோடு பேசுவதற்காக வழக்கறிஞர் திரு ஆர் எஸ் தமிழ்வேந்தன் அவர்கள் வந்திருக்கிறார். ஐயாவை வரவேற்போம். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக முனைவர் நத்தம் சிவசங்கரன் எம்மோடு இணைகிறார். ஐயா அவர்களையும் வரவேற்போம். அந்த கர்நாடகா எல்லையில போய்த்தா பெங்களூர் எல்லையில கூட போராடல. இவங்க ஒரு உண்ணாவிரதம் இருக்கீங்களா? மேகதாதுலேயே கச்சத்தீவை மீட் பண்ணீங்க. இன்னவரை மீட் பண்ண எந்த நடவடிக்கை இல்ல. ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் இருக்கு. திமுகவினுடைய அதிமுகவினுடைய ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் வந்துடும். 10 ஆண்டுகளுக்கு மேல இருக்க இஸ்லாமிய சிறைவாசிகளை பூரா வெளியிட சிறைய விட்டு வெளியில அனுப்போம், விடுதலை செய்யும் சொன்னீங்க. மேல இருக்கக்கூடிய செஞ்சில் போராட்டம் நடத்திருக்காங்க. கையில ஆட்சி இருக்குங்க. இருங்க, என்னை பேச விடுங்க. இவங்க கையில ஆட்சி இருக்கு, ஒரு கையெழுத்துல வெளியிடலாம். நாங்க போராட்டம் பண்ணலாம். போராட்டம் நாங்க எதுக்குங்க போராட்டம் பண்ணுங்க? போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் நீங்கள் போராட்டத்தை விட உங்க கையில இருக்க ஆட்சி வலிமையானதா? இந்த போர்வர்கிட்ட அண்ணன் சீமான் பேசுறாரு. நான் இவ்வளவு நம்ம அவரை மரியாதையை தான் பேசுகிறோம். அண்ணா சீமான் பேசுகிறார், ஓப்பன் மீட்டிங்கில் தூக்கி செருப்பு தூக்கி காமிக்கிறார். திமுக வந்து செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு. என்ன உங்கள் செருப்பு நீங்கள் மட்டும் தான் வச்சிருக்கீங்க? சொல்லி முடிச்சிடறேன். எல்லாரும் கேட்டு போவாங்க. பதில சொல்லிடுறேன். அதே மாதிரி பேனா சிலைக்கு அவங்க சொன்னாங்க, பேனா சிலையை உடைப்பேன். எல்லாருடைய எதிர்ப்பு பேனான்றது. ஒருவேளை நீங்க இதுக்காக நாங்கள் உடைப்போம் என்று சொன்ன உடனே பயந்துகிட்டு நீங்க வைக்கல. நான் சொல்றேன், இல்ல நான் என்ன சொல்ல வர்றேன், நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும்போது பேனா சிலை மட்டுமல்ல, அங்க இருக்கக்கூடிய அண்ணா சமாதி, அங்க இருக்கக்கூடிய எம்ஜிஆர் சமாதி, அங்க இருக்கக்கூடிய கலைஞர் சமாதி, ஜெயலலிதா சமாதி, நான் சொல்வது சொல்லிக்கிறேன், அதை பூராமே இடமாற்றம் செய்வோம் அப்படின்னு சொன்னார். அதுக்கான காரணம் என்னன்னா, ஏன் அந்த இடத்துல காமராஜருக்கு சமாதி கட்டல, முத்துராமலிங்க தேவருக்கு, பாரதியாருக்கு, சுப்பிரமணிய சிவாவுக்கு, இவர்களெல்லாம் இந்திய தேசியத்திற்கா போராடியவர்கள் சொல்றேன். எந்த இந்திய சுதந்திரத்துக்காக கலைஞரும் ஜெயலலிதாவும் போராடினாங்க? எந்த தமிழ் தேசிய போராட்டத்துக்காக, எந்த ஈழ விடுதலைக்காக எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கருணாநிதியும் போராடினாங்க? ஏன் அவங்க 4 பேத்துக்கு மட்டும் அங்கே நினைவிடம்? அவர்கள் செய்த காமராஜரை விட இந்த 4 பேரும் செய்த சாதனை, ஐயா முத்துராமலிங்க தேவரை விட இந்த 4 பேரும் செய்த சாதனை என்னங்க சாதிச்சுட்டாங்க? இந்த 4 பேத்துக்கு மட்டும் அங்கே சுடுகாடு இடுகாடு நான் கேட்போம் சரியா? மற்றவர்கள் முதலமைச்சர்களை பூரா புதைக்கிறதே அந்த நிலம்னா, ஏன் இதற்கு முன்பு அதை செய்யலை? இப்போது அதை செய்கிறீங்களே, இது சரியானதா? ஏன் அதற்கு நினைவிடங்கள் இல்லையா? கடற்கரை என்பது எதற்காக இருக்கிறது? நாளைக்கு ஒரு பேரழிவு வருது, அதுல சிதைஞ்சு போயிடாதா? நாங்க பேனா சிலையை நாங்க தான் உடைக்கணுமா? சுனாமி மாதிரி ஒரு பேரழிவு வந்துச்சுன்னா என்ன செய்யுங்க? தானா உடஞ்ச உடையத்தானே போயுது. நாங்கள் சொன்னது ஐயா, நாங்க சொன்னது என்ன சொன்னோம், ஐயாவினுடைய நினைவை நீங்க போட்டுறீங்களா, வைங்க. அதற்குன்னு ஒரு இடத்த நிலப்பகுதிகளை தேர்ந்தெடுக்க, எத்தனையோ அரசு நிலங்கள் இருக்கு, அங்க அவருடைய பேனா சிலையை வைங்க. ஏன் கடல் வளத்தை இழக்கணும்? ஏன் கடல் வளத்துல அந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கணும்? இப்ப உங்க அண்ணன் வந்து திருச்சினது, புரியுதுங்களா? நான் சொல்லிக்கிறேன், நான் சொல்லிக்கிறேன். சொன்னது ஒருவேளை
கடல் கடல்வாழ் உயிரினங்களை அழித்து மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து நீங்கள் வைக்கக்கூடிய பேனாசிலை உங்களுக்கு உயர்வாக நீங்கள் கருதினால், நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது கடல் வளத்தை மீட்கவும் மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டு புதுப்பிக்கவும் நாங்கள் அந்த பேனாசிலை அகற்றுவோம். இதுதான் எங்களுடைய கொள்கை. நீங்க கீழே இருக்கவங்க கோஷம் போட்டு அவங்க தூண்டி விட்ட உடனே கோவப்பட்டு சொன்னாரு. இப்ப சொல்லி முடிச்சிடறேன், அகற்றுவோம்னாருல்ல அதான் சொல்றேன் தலைவரே, அகற்றுவோம்னு சொன்னீங்கல்ல அமைதியா உட்காந்துருக்கல, கூட்டம் நீங்க தானே அரசு சார்பா தானே ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க, ஒவ்வொரு கட்சியில நீங்க தானே கூப்பிட்டுருக்கீங்க, உங்க கருத்து வந்து சொல்லுங்க. அப்ப அந்த கருத்தை கேட்கணுமா இல்லையா? அந்த கருத்துக்கு எதிர்கருத்து தெரிவிக்கிற கட்சிக்காரன் எது கீழே உட்கார விட்டு கத்த விடுறீங்க? கருத்து கேட்பு கூட்டத்துல ஒவ்வொரு கட்சிக்காரன் வரணும், அவன் கருத்தை சொல்லணும், போகணும். அதான் அந்த அந்த நடுநிலையாளர்கள் அதை பதிவு செய்வாங்க. இப்போ 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 சீமான சொத்தி சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்ட்டு சொல்லிட்டு சீமான் என்ன அறிக்கை விட்டுருக்காருன்னா, நான் சாத்தானின் பிள்ளைகள்னு சொன்னது எல்லா இஸ்லாமியர்களையும் அல்ல, சாத்தானின் பிள்ளைகள் நான் சொன்னது வந்து இந்த மாதிரி டிஎம்கேக்கு ஒரு இதாக இருக்கிறவங்கள தான் நான் சொன்னேன் தவிர எல்லாரையும் இல்லை சாத்தான் பிள்ளைகள் அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஆனால் அதற்கான காரணத்தை அவர் வச்சிருக்கிறார். இருங்க, நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பேசுனதுக்கு நான் பதில் சொல்லி முடிக்கலைங்கய்யா. நீங்கள் பேசும்போது ஒரு வார்த்தை கூட பேசலை. நீங்கள் ரெண்டு பேரும் ஆரம்பத்தில் அண்ணனுக்கு நேரம் கொடுத்தீங்க, அவர் பேசும்போது ஒரு வார்த்தை கூட பேசலை. ஏன்னா நீங்கள் பிரதானமாக வச்ச அதாவது குற்றச்சாட்டே அதான் நான் என்ன சொல்ல வர்றேன். அந்த அந்த மேடையில் 54 நிமிஷம் அண்ணன் பேசியிருக்காரு. முழுமையாக அதுகளை எடுத்து பாருங்கள். நாங்கள் முழுமையாக எல்லா பேரும் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் சிறுபான்மைன்னு சொல்கிறீங்க. நாங்கள் அவர்களை சிறுபான்மையாக பார்க்கல. உலகத்தில் எங்கே போனாலும் ஒரு நபரை மதத்தின் பெயரால் அவர்களை அடையாளம் காண மாட்டார்கள். மொழியாகவும் இனமாகவும் நாடாகவும் தான் அவரை அடையாளம் பார்ப்பார்கள். உங்களை வெளிநாட்டுக்கு போறீங்க, நீங்கள் துபாய்க்கு போறீங்க, போன உடனே நீங்கள் இஸ்லாமியரான்னு பார்க்க மாட்டாங்க. நீங்கள் இந்தியரா, பாகிஸ்தானியாரா, அல்லது இலங்கையை சேர்ந்தவரா, நீங்கள் எந்த நாட்டிலிருந்து வருகிறீர்கள், எந்த தேசிய இனம், இதைத்தான் பார்ப்போம். நீங்கள் இஸ்லாமியர்களாக இன்று இருக்கலாம், நாளைக்கு இந்துவாக மாறலாம். நான் இந்துவாக இன்று இருக்கக்கூடிய நாளை இஸ்லாமியராக மாறலாம். நாம் இருவரும் நாளானைக்கு கிறிஸ்தவராக மாறலாம். மதம் என்பது மாறிக்கொள்ள முடியும், ஆனால் இனம் என்பதோ மொழி என்பதோ மாற முடியாது. நீங்கள் பல மொழிகள் கத்துக்கிட்டாலும் கூட தமிழ் என்பது உங்கள் தாய், உங்கள் தாயை நீங்கள் மாற்ற முடியாது. அதே போன்று உங்கள் தாய்மொழியையும் மாற்ற முடியாது, உங்கள் இனத்தையும் மாற்ற முடியாது, ஆனால் மதம் என்பது மாறிக்கொள்ள முடியும். அப்படித்தான் இஸ்லாத் என்ற ஒரு மதம் அரபு நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு தமிழகத்திற்கு வந்தபோது இந்த தமிழர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அதே போன்ற கிறிஸ்தவத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவர்கள் கிறிஸ்தவத்தையும் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார்களே தவிர இவர்கள் தமிழ் இனத்திலிருந்து அரபியர்களாகவோ அல்லது ரோமானியர்களாகவோ மாறவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆக நான் சொல்ல வருவது, தமிழர்கள் என்பவர்கள் இஸ்லாமியர்கள் என்பவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் தமிழர்கள் மட்டுமே. இவர்கள் வழிபாட்டால் மார்க்கத்தால் மதத்தால் பிரிந்திருக்கிறார்களே தவிர இனத்தாலோ மொழியாலோ பிரிக்கப்படவில்லை. இங்கு இனத்தால் மொழியால் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பெரும்பான்மை. இவர்களை சிறுபான்மையினா அரசியலுக்காக சொல்லாதரா சொன்னா செருப்பால் அடிப்பண்ணாங்கிறது ஒன்னு. ரெண்டாவது சாத்தானின் பிள்ளைங்கிறார். இப்ப நீங்க இருக்கிறீங்க, நீங்க ஒரு தந்தை வயது, என்னுடைய எனக்கு ஒரு சித்தப்பார் வயது, அந்த மாதிரி நீங்க உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் பெற்ற பிள்ளைகள் ஒரு தவறு செய்யறாங்க, ஏதோ ஒரு தவறு செய்யறாங்க, அந்த தவறு அப்ப அவங்களை கண்டிக்கிறீங்க, அவங்க திருந்தல ஒரு தடவை கணிக்கிறீங்க, ரெண்டு தடவை கணிக்கிறீங்க, திரும்ப திருடுறீங்க, நாசமா போயிடா, விளங்க மாட்டடா, அயோக்கிய போலான்னு திட்டுறீங்க. இப்போ உங்க பையன் அயோக்கிய பையனா, நாசமா போகணுமா, விளங்காம போகணுமா, இது உங்களுடைய எண்ணமா? இல்லை இல்லை, உங்க பிள்ளை நல்லா இருக்கணும், அதை நல்வழிப்படுத்தணும், அதுதானே உங்களுடைய பிரதான நோக்கம். அந்த நோக்கத்திற்காக உங்களுடைய கோபத்தினுடைய வெளிப்பாடாக அந்த வார்த்தை நீ நாசமா போயிடா, விளங்க மாட்டடான்னு திட்டுறீங்க. ஆனால் உங்கள் பிள்ளையை வழிநடத்துவதுதான், நெறிப்படுத்துவதுதான் உங்களுடைய நோக்கம் என்பதுதான் பிரதானம். அதுதான் சீமானு பேசுறாரு. 54 நிமிடம் பேசும்போது ஒரு நிமிடம் கோபத்துல என்ன சொல்றாரு, உன் குரானில் என்ன போதிக்கப்பட்டிருக்கு, உன் பைபிளில் என்ன போதிக்கப்பட்டிருக்கு, தீமை செய்பவர்கள் எவ்வளவு பாதிகளோ அந்த அளவிற்கு தீமை செய்பவனுக்கு உடந்தையாக இருப்பவர்களும் பாதிகளே. அப்படி பார்த்தால் இங்கு லஞ்சம், ஊழல், கொலை, கொள்ளை, கனிமவள திருட்டு இவை அனைத்தையும் செய்வது இந்த பிரதானமான அதிமுகவும் திமுகவும் தான். இந்த பிரதானமான அதிமுகவும் திமுகவும் செய்யக்கூடிய தவறுகள் அனைத்திற்கும் அங்கீகாரமாக இருப்பது அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவது. அந்த ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு காரணம் உன் வாக்கு, நீ செலுத்தும் வாக்கு. அப்போ உன் குரான் சொல்ல, உன் வேதத்தில் சொல்லப்பட்ட, குரானில் சொல்லப்பட்ட, உன் வேதத்தில் சொல்லப்பட்ட, பைபிளில் சொல்லப்பட்ட ஹராமை நீ செய்கிறாய், தவறான செயலில் செய்கிறாய், தீங்கு இழைக்கிறாய், தீங்கு இழைப்பவர்களோடு துணை நிற்கிறாய். தீங்கு செய்பவன் சாத்தானின் பிள்ளைகள் என்றால் தீங்கு செய்பவனோடு கூட்டணியாக இருக்கும் நீயும்
சாத்தானின் பிள்ளைகள் அது நபிகள்நாயகத்தினுடைய கருத்து. அது இது நபிகள்நாயகத்தினுடைய கருத்து. கருத்து அதே நபிகள்நாயகம் சொல்றாரு. லகும் தீனுக்கும் வலிய தீனு சொல்றாரு. இடையில பேசுகிறீங்க. இல்ல லகும் தீன் பொறுத்திருக்கணும் இல்ல ரெண்டு பேரும் அப்படி இல்ல அதே நபிகள்நாயகம் லகும் தீனுக்கும் வலிய தீனு மார்க்கம் அவனுக்கு அவன் மார்க்கம் அவனு கும்பிட்டு போடவன் ஒன்று உனக்கு பேசுறா அவனு அந்த மதத்தை முழுமையாக அப்படி சொல்றாரு. ஆனா அதுக்கு அடுத்து நான் சீமான் சொன்னது வேண்டும் இப்படியே பேசிக்கொண்டே இருங்கள். செய்த தவறை உணர மாட்டீர்கள். இப்படியே பேசுங்க. எனக்கு ஒரு லாபமும் இல்ல நட்டமும் இல்ல. உங்களுக்கு தான் நட்டம். எனக்கு அடுத்த நாளே அதே சீமானே அதே சீமான அடுத்த நாள் என்ன சொல்லியிருக்கணும் அண்ணன் சீமான் அவர்கள் மன்னிப்பு கேட்டா எனக்கு போட்டு போடுறானா எங்களுக்கு தமிழ்நாடும் இங்க இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்களும் நெறியோடு வாழ வேண்டும். உண்மையும் நேர்மையாக வாழ வேண்டும். தவறு செய்யவும் கூடாது. தவறு செய்வதை தட்டி கேட்காமல் இருக்கவும் கூடாது. நீ தவறு செய்யாமல் இருப்பது மட்டும் நேர்மை அல்ல. நெறியோட வாழ்றவர் தான் வறுமையில இருக்கவர் தான். 3 லட்சம் ரூபாய்க்கு எப்படி உங்களுக்கு வீடு வாங்கிட்டு நீங்க தான் வெளிப்படையாக ஸ்டாலின் உதயநிதி எல்லாம் கனிம வளர்த்திருக்கான்னு சொல்லிட்டீங்களே. அப்ப அவரு கேட்கிற கேள்விக்கு வந்து நீங்க ஒரு நிமிடம் நீங்க அவர் குடியிருக்கிற வீடு 2 லட்சம் 3 லட்சம் இவங்க எல்லாம் ஒரு வதந்தியை பரப்புறாங்க. நீங்க போய் பாருங்க. அதுதான் சொல்றேன். அப்படி பார்த்தா தெலுங்கு மனைவி காளிமுத்து மனைவி பொண்ணை கட்டிருக்கப்படாதுல்ல. நீ நான் வந்து இலங்கை ஒரு நிமிஷம் இருங்க. தமிழ் சமூகம் என்பது தந்தை வழி சமுதாயம். இங்க பாருங்க, என் தந்தையுடைய முதல் எழுத்தை தான் நான் இன்சியலா வச்சிருக்கேன். என் தந்தையுடைய முதல் எழுத்தை வச்சிருக்கேன். காளிமுத்து ஐயாவினுடைய மகள் என்பவர் காளிமுத்து ஐயாவினுடைய இன்சியல் தான் வச்சிருக்காங்க. இது தமிழர் என்பவர் தந்தை வழி சமுதாயம். அவங்க அம்மா என்ன வேணாலும் இருப்பாங்க. அவங்க அம்மா என்ன சொல்ற பார்த்தா வேற கல்யாணம் யாரையும் முடி கூட யாரும் மேலும் காதல் வரக்கூடாது சொன்ன மாதிரில இருக்கு. ஒரு மாறி பேசிட்டு இருக்காங்க. ஒரே கைலண்ணியோடையோ அந்த வீட்லயோ நான் போய் இருந்து சாப்பிட்டு வந்திருக்கேன். அங்க அதிகமாக அவங்களோட பேசி பழகிருக்கேன். ஒரு நாள் கூட என் பெற்ற தாயின் மீது ஆணையாக ஒரு நாள் கூட அவங்க மாற்று மொழி பேசினேன். அண்ணன் மரியாதை பேசிட்டு இருந்தேன். இவங்களா அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அண்ணனுடைய மகன் குழந்தை பையன் சின்ன பையன். அண்ணனுடைய மதுரையா மகன் ஒரு பெரிய பையன் இருக்கான். ரெண்டு பேர்த்திட்டமே தமிழ்ல தான் பேசுவாங்க வீட்டுல. கைலண்ணியோட மகன் அவங்களுடைய மகன் கைலண்ணியோட கூட பிறந்த அக்கா மகன் ஒரு தம்பி ஒருத்தர் இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே அதே வீட்டுல தான் வளர்றாங்க. அந்த வீட்டுல தான் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட அவங்க இருக்க எல்லாருமே தமிழ்ல தான் பேசுவாங்க. நான் என்ன கேக்கேன், இப்ப உங்ககிட்ட ஆதாரம் இல்லாம நீங்க பேசக்கூடாது. அவங்க எந்த மொழியில பேசுறாங்க என்ன, இது தவறு. அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு இல்லையா? இங்க பாருங்க, அவங்க அவங்களுடைய தாயார் தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதற்காக வீட்டுல இன்ன வரையும் தெலுங்கு தான் பேசுறாங்க. சீமான மயண்டே தெலுங்கு தான் பேசுறாங்க. தவறானதுல இது தவறு. இது தவறு, முற்றிலும் தவறு. நான் என்ன சொல்றேன், ஒரு ஒரு அரசியலுக்காக ஒரு வன்மத்தை கக்கு. ஆனா இந்த அளவுக்கு வன்மத்தை கக்க கூடாது. இது போய் என்னென்ன வன்மம்? நாங்க தெலுங்கு கல்யாணம் பண்ணாம இருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காங்க. நான் தான் ஒரே வரை சொல்றேன். நீங்கள் யார் எந்த நிலத்தில் நெல்லு வாக்கு போட்டவங்க, நாங்க நெல்லு போட்டா ஃபுல்லா பேசினாரு. ஆனா இருங்க, அது மட்டுமா பேசினாரு. எம்ஜிஆர் யாரு?
சிறுபான்மை யாரு இந்த நாட்டுக்கு யாரு? ஸ்டாலின் யாரு கேக்குறீங்களா? சிறுபான்மை பொண்ணு எடுத்தீங்க, எங்க பொண்ணு எடுத்தாலும் அவர்களுடைய காளிமுத்தையாவோட மனைவி அவங்களுடைய குழந்தையா வந்துட்டாங்க, அவர்கள் தமிழர்கள் தான். இது எப்படின்னு ஒன்றிய அரசு அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு முறை படிச்சிருக்கோம், தேவையில்லைங்கிறது. நெய்தல் படை கட்டுவோம் ஒன்றிய அரசு எல்லாம் கட்ட முடியும். ஒரு போட்டுக்கு ஒரு காவல்துறை அனுப்ப முடியுமா இல்லையா? முடியாது. எந்த மாநில அரசும் காவல்துறையிலேயே எப்படி டிராபிக் போலீஸ் ஒரு பிரிவு, தீயணைப்பு துறை ஒரு பிரிவு, எப்படி காவல்துறை லாண்டாடுற ஒரு பிரிவு, ஒரு பிரிவு நெய்தல் படை ஒரு பிரிவு இல்ல. இப்ப நீங்க அதெல்லாம் ஒரு நீண்டகால செயல் திட்டம், எல்லா அரசியல்வாதிகளுக்கும் உண்டு, அது ஒன்றும் தவறு இல்லை. இப்போ ஸ்டாலின் 1959 ராபின்சன் பூங்காவில் கட்சி ஆரம்பிக்கும் போது நினைச்சு பார்க்க முடியாத விட்டு இவ்வளவு வரும்னு. இப்போ கட்சி இதாயிட்டு அது ஒரு பக்கம். இன்னொன்னு அவர் பேசுறது நான் உங்கள்கிட்ட என்ன கேட்கிறேன், இதுல எங்களுக்கு எல்லாமே ஆபத்து ஆபத்துங்கிற 2024-2026 மீண்டும் ஒரு முறை திமுக ஆட்சிக்கு வந்துட்டா நாங்க முன்னாடி ஒரு டிபேட்ல 2024-2024 நீங்க ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. 2026 நீங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டா இந்த டிபேட்ல நான் உட்கார மாட்டேன். நாங்க ஆட்சிக்கு வரல, நீங்க வர மாட்டீங்க. மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி, திமுக என்பது தமிழின துரோகி, பிஜேபி என்பது மனித குலத்திற்கே விரோதி. அப்ப நாங்க வர மாட்டோம். இந்த ரெண்டு பேருமே வரக்கூடாது. ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் கூட்டாட்சி, மாநிலத்தில் நாம் தமிழர் கட்சி ஆளும். 10 ஆண்டுகள் அவர் செய்த அநியாயத்துக்கும் அட்டுழியத்திற்குமான மிகப்பெரிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் மாநிலத்திலும் அவர் சொல்றது நடக்கலாம்.
பிஜேபியும் வராது, காங்கிரஸும் வராது, ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாரும் இப்ப ஏற்கனவே ஐக்கிய குஜரால் வந்தாரு, இளந்த தேவகவுடா வந்தாரு, சந்திரசேகர் வந்தாரு, பிபி சிங் வந்தாரு, அத மாதிரி ஒரு ரீஜனல் பார்ட்டி இப்போ மாநில கட்சிகள் பார்ட்டி தானே எல்லா மாநில கட்சிகளும் இணைஞ்சுதானே இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. எங்களை போன்ற மாநில சுயாட்சி பேசக்கூடிய கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து இந்தியாவை ஆள்வோம், நாங்கள் எங்கள் மாநிலத்தை ஆள்வோம். நான் அவர்கிட்ட கேட்குறேன், இப்போ இவ்வளோ தூரம் நான் தனியாக கேட்டதான் அதை தான் எல்லாரும் முன்னாடி கேட்குறேன். நான் என்ன சொல்ல வர்றேன், இவ்வளவு நீங்கள் பேசுறீங்கல்ல உங்கள் கட்சி தான் இருக்கிறதுல, உங்களுக்கு என்னங்க செஞ்சிச்சு?